ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடன் கார்டன் அண்ட் கிச்சன். என்ன தான் தரையில் வந்துட்டு கண்டெய்னர்ஸில் பெரிய கார்டன் அப்படியெல்லாம் வச்சுருந்தாலுமே ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு மொட்டை மாடித்தோட்டம் அப்படிங்கும்போது ஒரு தனி கிரேஸ் இருக்கத்தான் செய்யுது. என்னால் நிச்சயமாக மெயின்டெயினே பண்ணவே முடியாதுங்க. நான் தனி ஒரு ஆள், எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாமல் என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது. அப்படிங்கிறனால ஒரு அளவான செடிகள் தான் வந்து நான் மாடியில் வச்சுருக்கேன். அப்படி பிளான் பண்ணும்போதே கீழே இல்லாத சில ரேர் வெரைட்டிஸ் வந்து மேலே வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி நான் வச்சது தான் இந்த பட்டை மரம், சின்னமன் ட்ரீ. வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இது 6 மாதத்துக்கு முன்னாடி அமேசானில் வாங்கின ரெண்டாவது மரம். அதுக்கு முன்னாடி 1 இயருக்கு முன்னாடி ஒரு ட்ரீ வாங்கி அது கீழே வச்சேன். எனக்கு வந்து அது சரியாக வரவே இல்லை. அப்புறம்தான் வந்துட்டு மேலே வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா செழிப்பாக இருக்குது. இதில் நான் கண்டுபிடிச்சது என்ன தெரியுங்களா? இதுக்கு வந்து அதிக வெயிலும் வேணும், அதிகமான ஈரமும் வேணும். எனக்கு இதை பற்றியெல்லாம் தெரியாது, ஐடியாவே இல்லை இந்த மரத்தை எப்படி வளர்த்தணும் சாதாரணமான்ட்டு. என்னோடய ஒரே எய்ம் வந்துட்டு அந்த தரை ஃப்ளோர் வந்து எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக அந்த கீழே மேட்டு, அதுக்கு மேலே ஒரு பெரிய மூடி ட்ரே. அது 100 ரூபீஸ் கிடைக்கிது. இந்த மேட்டு வந்து 30 ரூபீஸு. அதுக்கப்புறம் அந்த க்ரோ பேக்கை வச்சேன். எனக்கு வந்து ஃப்ளோரை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் என்னோடய ஒரே எய்ம். மற்றபடி இந்த மரம் வளர 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 தான் எனக்கு தெரிஞ்சுது, இந்த மாதிரி அதிகமான வெயிலும் தேவை, அதிகமான ஈரமும் தேவை அப்படின்னு. அந்த ட்ரேயில் வந்து தண்ணி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே டல்லாக இருக்கும். அதில் தண்ணியை நிறைச்சி வச்சுட்டுன்னா அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா என்னால் அடிக்கடி மேலே ஏறி ஏறி வந்து பார்த்துட்ருக்க முடியாது. வாரத்தில் 1 நாள் 2 நாள் அப்படி தான் போவேன். அதனால் என்ன பண்ணேன், இந்த மாதிரி தண்ணியை என்னோடய வசதிக்காக அதில் ஃபில் பண்ணி வச்சேன். ஏன்னா க்ரோ பேக்கில் இருக்கிற அந்த ஹோல்ஸ் மூலமாக அதை அப்படியே தண்ணியை எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறக்காக. அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன், இது இந்த மாதிரி ஏசி செட் பண்ணி வச்சா தான் இவங்க வந்து வளர்கிறாங்க அப்படின்ட்டு. அதுவும் இந்த செடி அமேசானில் வந்தது எப்படி வந்திருக்கு யோசிச்சு பாருங்கள். ஒரு குச்சி 3 இலை, அந்த குச்சி வந்து பாதி அப்படியே உடஞ்சும் உடையாமல். என்னடா இது, 150 ரூபீஸ் கொடுத்து வாங்கினது இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு சரி வந்துடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு வச்சேன். இன்றைக்கி தெளிஞ்சு சூப்பராக நிறைய பிரான்ச்சஸ் வந்திருக்குது. பாட்டிங் மிக்ஸ் தான், நான் ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கேன், அதே மண் கலவை தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சகாவியா 15 நாளுக்கு ஒரு டைம், அடுத்த 15 நாள் பயோ என்சைம் கண்டெய்னரில் கொஞ்சம் ஊற்றிட்டு மேல் அப்படியே ஸ்ப்ரே பண்ணுவேன். இந்த 2 மட்டும்தான் இதுக்கு கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்துட்டு இது 6 மாதம் ஆச்சு, இதில் ஒரு 3 டைம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மண்புழு ஊரம் வச்சேன். பஞ்சகாவியா தயாரிக்கிறது அது பெரிய ப்ரொசீஜர் அப்படிங்கிறனால அது நான் வெளியில் தான் வாங்கிக்கிறேன். மற்றபடி வந்து பயோ என்சைம் வந்துட்டு நான் ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கேன், அது வந்து நம்ம ஈஸியாக தயாரித்து கொடுக்கலாம். டல்லாக இருக்கிற செடிகள் வந்துட்டு நீங்கள் ஒரு பயோ என்சைம் கொடுத்து பாருங்கள், டக்குன்னு அவங்கள்ட்ட வந்து ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். இருந்தாலும் இப்போ நல்ல வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லை, அதனால் என்ன பண்ணேன், காய்ச்ச இலைகளை வந்துட்டு இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் அப்படியே மேலே போட்டு விட்டேன். இது ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் தான். காய்ந்த இலைகள் வந்து மண்புழுக்களை நல்லா அட்ராக்ட் பண்ணும், மண்புழுக்களுக்கு நல்ல சாப்பாடு, நாளடைவில் இதுவும் அப்படியே மக்கி ஒரு நல்ல ஹியூமஸாக வந்து செடிகளுக்கு மாறிடும். ஸோ இலைகளை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த பட்டை மரம் பெருசானா அதுலேருந்து பார்க்லேருந்து நம்ம பட்டை எடுத்துக்கலாம். அப்புறம் பூக்கள் வரும், பழங்கள் வரும், அது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து இந்த இலைகள் வந்து பிரியாணி இலை வந்து எதுக்கெதுக்கெல்லாம் போட்டு நம்ம சமையல் பண்ணுவோமோ அந்த மாதிரி இந்த இலைகளை பறித்து நம்ம எல்லா சமையல்களுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இனிமேல் நான் பிரியாணின்னா உடனே இங்கே வருவேன், நேராக மொட்டை மாடிக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இலைகளை பறித்து ஃப்ரெஷ்ஷாக கம கமன்னு பிரியாணி செய்ய போகிறனே. இந்த பட்டை மரம் பார்த்திங்கன்னா ஒரு புஷியாக அடர்த்தியாக ஒரு 5 லிருந்து 6 அடி வளருமா. தேவைப்பட்டால் பின்னாடி வந்து இந்த க்ரோ பேக்கை வந்துட்டு வேறு சைஸு மாற்றிக்கலாம். ஆனால் இது போதும், இப்படியே ட்ரிம் பண்ணி விட்டால் நம்ம யூஸுக்கு இந்த அளவு போதும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி ஜாலியாக இருக்குல்ல, ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் தான். வாரத்தில் 1 நாள் தான் நான் மேலே ஏறுவேன், ஆனால் தண்ணி வந்து நிறையா இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்குவேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உடனே அமேசான்லேயோ இல்லை பக்கத்தில் இருக்கிற நர்சரியிலேயோ ஒரு பட்டை மரத்தை வாங்கி உடனே மாடி தோட்டத்தை சும்மா பட்டை கலப்புற மாதிரி வளர்த்துங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு கமெண்ட்டை தட்டி விடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. வெழுக்காத சாயம் விவசாயம். நன்றி, வணக்கம்.